என் அக்காக்கு என்ன உங்களை தேவையானி மாரி நீ போகத்தான் வேண்டும் இல்லை என் ஆசை தீராமல் போக மாட்டேன் ஐயாவுக்கு ஒரு கடிப்போம் ஐயா கடிச்சிட்டு அக்காவை ஒரு கூட்டிகிட்டு போ ஹலோ ஓமா ஓமையா நான் தான் கதைச்ச நேற்று நாம் இருக்கையா ஓ ஓமாம் ஓமாம் அவ ஓ ஓ ரெண்டாவது இப்படி அக்காவுக்கு கொஞ்சம் இப்படி ஒரு பே பிடிச்ச மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு கொஞ்ச நாளாக நின்று குழப்படி செய்து கொண்டே இருக்கிறா வீட்டில் வந்து கொஞ்சம் சொல்லு கேட்காவான் கொஞ்சம் அடங்க அப்படியாரு மாதிரி செய்து கொண்டிருக்குறா ஐயா நான் ஒரு அக்கா வண்டிய கூட்டி கொண்டு வரட்டுமா ஐயா உங்களுக்கு நேரம் இருக்கும் ஐயா ஓ ஓ எத்தனை மணிக்கு கூட்டி கொண்டு வர்ற ஐயா ஒரு மணிக்கு சரியாக கூட்டி கொண்டு வரேன் ஐயா நான் வரேன் நான் கொண்டு வர்றத ஆ சரி சரி ஐயா நான் ஒன்றும் கொண்டு வரல ஓகே ஓகே சரியா ஓமாம் ஓமாம் ஓ பிரச்சனை இல்லை அவன் நடந்து வருவா என்னோட பிரச்சனை இல்லை நீங்கள் நிற்பீங்களா நான் சுவரானா ஆ ஓகே ஐயா சரி ஐயா ஓகே ஓகே நன்றி ஐயா ஓகே ஓகே சரியா ஐயா அக்கா இருக்க போய் வெளுக்கிட்ட சொல்லுவோம் இப்படி ஒன்று சொல்லாமல் சும்மா போய் கூட்டி கொண்டு போக சரியால சொல்லி போட்டு கத்ரால் ஒரியா இன்றைக்கி ஒரு பக்கம் பயமாக அங்கிடக்கு பார்ப்போம் எல்லாம் கடவுளான்னு அருள் பாலிக்கணும் பார்ப்போம் அக்கா 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 வாங்க வழியால் இருக்கா அக்கா அக்கா இந்த கரையில் இருங்கக்கா இந்த கரையில் இருங்கக்கா இருக்கா இருங்கக்கா இருங்கோ இருங்கக்கா இருங்கோ இந்த வடிவேருக்கு உன்னை பார்க்கவும் ஒரு கொஞ்ச நாளாக இப்படியே வலுக்கிட்டு கொண்டே இருக்கிற ஒரு சாரியை குடி விடாயாமே முந்தி என்றாலும் பாவாடை சொட்டியோடு இருக்கிற நீ இப்போ வீட்டில் ஓடி சாரியோடு இருக்கிற என்ன பிளான்ண்டு என்ன கண்ட ஒன்று முழங்காமல் இருக்கு அக்கா நான் ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு வரேன் என்னோட வாரியே முகம் கொஞ்சம் டல்லா இருக்கு உனக்கு பேசியல் செய்யறாக்கு தான் ஓ அழகு அழகுக்கு வரிய போவோம் வரிய ஒன்னும் பயப்படாத அங்க வந்தேனா ஒன்றும் செய்ய மாட்டேன் அதுதான் அவர் உன்னா வந்து வடிவாக்குறா குண்ணா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கருத்து போட்டாயோ அவ கொஞ்சம் வெள்ளையாக்கி தருவினா முன்ன ஓ ஓ வெள்ளையாக்கி தருவினா நீ வாரிய நாங்கள் இருக்கா போவோம் அவையல்ட்ட ஆ குழை பிடிச்சியோ குழ அப்புறம் அங்கே வந்து இங்கே எனக்கு கரைச்சல் தர மாதிரி அங்கே வந்து நீ கரைச்சி தரக்கூடாது ஏன்னா கரைச்சி தர மாட்டேன் இல்லை ஏன்னா புறா அங்கே கரைச்சல் செய்தால் அவையல் என்ன செய்வினமோ தெரியா நான் உனக்கு அடிக்க மாட்டேன் அவையல் கரைச்சி செய்தால் அடித்தாலும் அடிச்சுடுவோம் அதுக்கேற்ற மாதிரி சத்தம் போடாமல் இருக்கணும் சரியா சத்தம் போடாமல் இருக்கணும் அவைய கேட்குற எல்லாத்துக்கும் மண்டே மண்டி ஆட்டினேன்டா சரி சரியோ ஏன்னா ஓ இப்படி ஆட்டினேன்டா சரி ஒன்றும் பதில் வந்து கேட்கக்கூடாது பேசாமல் இரு அவை கேட்குறாங்க மட்டும் உன்னால் பதில் சொல்லலாமட்டா சொல்லு மற்றும் போட்டு குழப்படி ஒன்றும் செய்யாத இங்கே காட்டுற கூத்து மட்டும் அங்கே காட்டி விட்டுறாத நான் கேட்கல நான் கேட்கல ஆ கொடுமை எனக்கு சரி நீ பாப்போ நாங்கள் போம்போ போம்பா நடந்தேன் ஓ நடந்துதான் வா நடப்பா என்ன சரியா வா கவனமா வா பிடிச்சி கொண்டு அதெல்லாம் வடிவா இருக்கு வா எந்த செருப்பா போடுற அளவில்லா செருப்பா போடுற அளவான செருப்பா போட நல்ல செருப்பாக ஒன்று எடுத்து போட்டுக்கொண்டு வா குழப்பாடு செய்யக்கூடாது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இந்த மானத்தை கெடுத்து அது அப்புறாக்கு வடிவா இருக்கு வடிவா இருக்கு நல்ல வடிவா இருக்கு ஓ சூப்பராக இருக்கா வெள்ளம் தானே தெரியாது சாரி நினைஞ்சிடும் கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சி கொண்டு வா தண்ணி 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 ஓ ஓ வா 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 கவுனுவா வா பார்த்து வா பார்த்து வா கதை வத்துறா என்ன மாத்துறா என்ன மாத்துறா சரி 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 எனக்கு எனக்கு துறக்க தெரியும் நீ வா கூட்டி கொண்டு போறேன் தெரியுந்தானே நான் போய் சொல்ல மாட்டேன் இரண்டா அவ அங்க ஒரு ஆம்பளை தான் நிப்பேன் ஏன்னா கொஞ்சம் அவர் கொஞ்சம் பார்க்க பயமா தான் இருக்கும் உனக்கு ஆனா நீ பயப்படக்கூடாது நீ வடிவா வரணும் ஏன்னா தம்பி இருக்கிறன் தானே ஒன்றைச்சு பயப்படாதேனா ஒன்றைய ஓ பயப்படாதேனா அப்போ அவர் ஆம்பளை தான் நிற்பார் ஒன்றே நினைச்சு பயப்பட உன பார்க்க அவரை பார்க்க ஒரு விதமாக தான் இருக்கும் அவர் கொஞ்சம் பியூட்டி பார்லர்லாம் தலைமுடியல் இதாண்டி அப்போ தெரியா உன பார்க்க ஒரு மேத்தா இருக்கும் ஒன்றுக்கும் பயப்படாத தம்பி இருக்கிறேன் எந்த ஒரு இதென்றாலும் தம்பி உன்னோட கூட இருப்பேன் தெரிந்தானே கூட சரி ஓ இப்போ நான் போவேண்ணா குழப்படுத்தவே கூடாண்ணா சரிப்பா
அண்டாக்கா கசும் அசுண்டாக்கா குசும் ஓம் கிரீம் 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 ஜலாக்க ஓம் ஓம் கிரீம் 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 ஜலாக்ககும் வெத்தில பாக்கு சுண்ணாம்பு தும் ஊரட்டு ஒன்று இரட்டு ரெண்டு மூட்டு பதினாறு தும் ஓம் சீதா கா கசும் ஓம் கிரீம் அகுண்டா கா கசும் ஐயா அமர்ந்திருங்கள். அச்சோ சொல் தம்பி, எதற்காக என்னை தேடி வந்துள்ளீர்? ஐயா நான் இருக்க ஐயா. இல்லை, ஏன் என்னிட்ட கடன் எதுவும் பண்ணியிருக்கிறா? இல்லை இல்லை, நான் போன் கதை சென் இப்படி ஒரு மணிக்கு இன்னைக்கு வேற சொல்லி நேற்று கதை சென். ஓம் 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 நாம இருக்கா? சொல்லுங்கள், என்ன விஷயம்? இவா தான் என்னுடைய அக்கா. உண்மையா? அக்காவோ? நான் அம்மா ஒன்றல்லவா நினைத்தேன். இல்லை இல்லை, அக்கா அக்கா. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? அக்கா வந்து இப்போ கொஞ்சம் நாளாக சுட்டியும் அவனை குளப்படி செய்கிறா. வீட்டில் இருந்து குளப்படி என்ற என்ன ஒரு மார்க்கமாக இருக்கிறா, ஒரு விதமாக ஏதோ பிடிச்ச மாதிரி இருக்கிறா. வா, பார்க்கவே ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறா. என்ன நொண்டுமா தெரியாம கிடக்கு. சரி சொல்லுங்கள். அதுதான் உங்களிடம் கூட்டிட்டு வந்தேன் நான் ஐயா. எதற்காக? இந்த மாற்றத்திற்காக நீங்கள் தெளிவு செய்து தரணும். வாழை இருக்கிற இது பழையபடி என்ற அக்கா மாதிரி நீங்கள் தரணும். ஆக்கி அக்காவை கொஞ்சம் அங்கால திரும்பி இருக்க சொல்லுங்கள், பயமாக உள்ளது. இப்பொழுது வாக்கு எத்தனை வயதாகிறது? வாக்கோ வாக்கு பார்த்தா 25 வயசு. ஏன் காட்டடாக வயசு கட்டணும்? 28 வயதா? திருமணம் முடிந்து விட்டதா? திருமணம் நடக்காத ஒரு நாட்டுக்கட்டை. நாட்டுக்கட்டை இல்லை, இது ஒரு சுமக்கட்டையாக தான் இருக்குது. எனது ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களை ஒதுக்குவீர்களா? நீங்கள் பழுதா போடுவீங்க. ஓ நான் வருவோம். நான் வந்த விஷயத்தை முதல் சொல்றேன், அதை முதல் காது கொடுத்து கேளுங்க. புற அக்கா சைட் அடிக்கலாம். நீங்க காதை கொடுத்து கேக்குறது உங்களோட காதை தான். காது தெரியாம வெள்ள முடியா கூட குறி. என்னண்டா ஐயா, அக்கா வந்து ஒரு கொஞ்ச நாளா ஒரு மார்க்கமா இருக்கிறா. ஏனண்டா நல்ல மாதிரி இருந்தா, உண்மையாவே நல்ல மாதிரி ஏற்கனவே சொல்லி விட்டீர்களே. நல்ல மாதிரி இருந்தவா? உங்களோட தலையின் கோணல் மாடலாக உள்ளது. தலையை கொண்டு அடுப்பு கொண்டு இப்படி பிடிச்சி வர சுருள் சூடு காட்டி இருக்கு. அப்போ ஐயா, நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறீங்க. இந்த விசாரம் இப்படியாண்டா, இதை விட அடுத்த விசாராக கிடைக்குது. சரி விஷயத்துக்கு வாருங்க. தத்துமிடாங்க, நீ இன்னாலாம் இல்லை அமர்ந்தது. சொல்லுங்கள். சோ நானே மறந்துட்டேன் ஐயா. நீங்கள் குழப்பிடுறீங்களா ஐயா கதையை? ஓகே வா. சட் கொஞ்ச நாட்களாக மாற்றமாக மாற்றமாக இருக்கிற அவாக்கு இப்போ நாங்கள் திருமணம் பேசி வளர்க்கிட்டோமோ அவாக்கு வந்து என்ன ஐயா உங்களுக்கு சிரிப்பு வண்டி கிடக்குது? தம்பி நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். ஓ என்ன சொல்ல விடாங்கலாம். என்ன சொல்லுங்க? வாக்கு வந்து இப்போ வெளிநாட்டு பழன் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன வெளிநாட்டு பழன் கிடைச்சி திருமணம் எல்லாம் கை கூடி வந்துட்டு சம்மந்தம் எல்லாம் கலந்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு மார்க்கமாக இருக்கிறா. நானுக்கு எங்களுக்கு சொந்தக்காரர் யாரும் செய்து விட்டுட்டுனோமோ தெரியாது. மாப்பிள்ளையும் உங்களை மாதிரித்தானோ? மாப்பிள்ள நல்ல வடிவு ஐத்து மாரி. என் அக்காவுக்கு என்ன கூட தேவையானி மாரி. மகளே சொல்லு, உன்னுடைய பெயர் என்ன? பேரை சொல்லு, பேரை சொல்லு. சரி
சரியாகத்தான் பேர் வைத்துள்ளார்கள். யார் வைத்தது இந்த பேர்? எங்கட அம்மா அப்பா. உங்களோட அம்மா அப்பா இப்ப இல்லையே, மோசம் போயிட்டா. அப்படியான ஒரு பிள்ளையை பெற்றால் மோசம் போகாமல் வேற எங்க போறது? அடுத்த மோசம் போறான்னு அந்த மோசம் போட்டு குண்டலகேசி இல்லை, உமக்கு வேறொரு பிரச்சனை இருக்கிறது போல் தெரிகிறது. சற்று பொறுமையாக இருங்கள். என்னென்னு சொன்னா அவங்க ஒரு மார்க்கமாகவும் பயங்கரமாகவும் இருக்காங்க. ஐயா மட்டும் நான் சொல்ல வந்த கேளுங்க, நான் எத்தனையோ மந்திரவாதிட்ட போய் என்னட்ட இருக்கிற பணம் எல்லாமே செலவழிச்சிட்டேன். முழு பணமும் செலவழிச்சு கூடி அக்காவை குணப்படுத்தலாமா கிடாக்கு? வீட்டுல என்னால இருக்கலாம இருக்கு. அப்ப நீங்க இங்க பணம் இல்லாமல இப்ப வந்தீர்கள். உங்களுக்கு நான் தருவன் தானே, இப்ப எல்லாருமே உதாரணம் நடக்குது. எனக்கு அக்காவை நீங்க மாத்தி தந்தீங்கன்னா சரி. அக்காவை மாத்தி தரதுக்கு நான் இங்க மாத்து கடையா வைத்திருக்கிறேன். இல்லையே, அக்காவை குணப்படுத்தி வேணும் என்றால் தரலாம். ரெண்டு மொண்டு தானே. ஓகே, இப்ப நான் அக்காவை ஒருக்கா செக் பண்ணி பார்க்க போனேன். அக்காவின் உடம்பில் தீய சக்தி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போன். அதுக்கு கோஆபரேட் பண்ண சொல்லுங்கள். இல்ல இல்ல அக்கா இருங்க, என்னதான் உங்களை பவுடர் பேசியல் போட போயிடுமா? அமர்ந்திருங்க, பேசியல் போயிடும். இல்ல இல்ல பேசியலுக்கு உங்களோட உடம்பு ஒத்து பெறுமோண்டு பார்க்க போயினேன். ஓ ஐயா, அக்காவுக்கு தெரியாதான் கூட்டி கொண்டு வந்தேன். அதுக்கு இது வந்து அவரின் முகத்தை கொஞ்சம் ஒளிசிங்காக்குவதற்காக. பாத்தியே அக்கா, இது பூசினா புறவுண்ட முகத்தின் வட்டி வைப்பார். மாறி சொல்லுகிறார் தம்பி, இது கண்ணுக்கு வைக்கிறது வட்டி போட்டு. அது நீத்துக்காய், இது எலுமிச்சங்காய். ஓகே, இதை வந்து நன்றாக வெட்ட வேண்டும். சரியா, இப்பொழுது நான் இவரை ஆராய்ச்சி செய்கிறேன். இவரின் உடம்பில், அதாவது இந்த அக்காவின் உடம்பில் தீய சக்தி எதுவும் இருந்தால் உடனே எனக்கு காட்டி தந்துவிடும். மகளே கிட்ட வாடியப்பா, முன்னுக்கு போவேன். கொஞ்சம் முன்னுக்கு என்னடா பனியாத்துக்கு வைக்க போடுறாங்க? போவாதே இரடி இதுல. ஐயோ உன்னோட நான் படுற பாடு குனியும் போது கொஞ்சம் ரெடியா, கண்ணை மூடுங்கள். ஓ ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று. மகளே கையை நிட்டு, நான் இதை விடுகிறேன், குடித்து பாருங்கள். குடித்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள், இது வந்து புளித்தால் நான் சொல்லுகிறேன். குடியுங்கள். புளிக்கிறதா? மகனே, இதை நான் செக் பண்ணி பார்த்தனால் இந்த எலுமிச்சையை அவர் கையில் விட்டு குடித்த போது அவருக்கு புளித்ததல்லவா? புளித்தால் இவரின் உடம்பில் ஏதோ தீய சக்தி இருக்கிறதாக அர்த்தம். இனி இவர் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுவார் பாருங்கள். அக்கா ஐயா என்ன நடந்த அக்காக்கு? இல்லை, அவரின் உடம்பில் இருந்த தீய சக்தி அவரை ஆட்டி படைக்க ஒழுக்கி விட்டார். முழுமையாக இப்பொழுது குணப்படுத்த முடியாது. முதல் இவரின் ஆட்டத்தை நான் நிப்பாட்டுகிறேன். அதற்கு மூன்று முறை நீங்கள் கண்ணை மூடி ஒன்று ரெண்டு மூன்று சொல்லுங்கள். மூண்டு. ஓகே சரி, எனக்கே எனக்கு தெளிக்கிறீங்க. ஆறாவது இல்லை. ஓ அந்த கூத்து தான். இப்பொழுது சொல், யார் நீ, உன்னுடைய பெயர் என்ன? உத்தப்படியன். ஏன், எதற்காக இந்த முரட்டுக்கட்டையில் நீ வந்து நிற்கிறாய்? இறங்க முடியாது. நீ போகத்தான் வேண்டும். இல்லை, என் ஆசை தீராமல் போக மாட்டேன். அப்படி என்ன உனக்கு ஆசை இருக்கிறது? அதை நீ என்னிடம் தாராளமாக சொல்லலாம். எனக்கு தெரியவில்லை. என்ன தெரியவில்லை என்று? தெரியவில்லை.
சொல்ல வேண்டும் நீங்கள் கட்டாயம் சொல்லி வேறு நான் என்ன செய்ய வேண்டும் நீ என்ன கேட்கிறாய் வேண்டும் உடுக்கடிக்க வேண்டுமா அப்படியே நீ கேட்டும் தம்பி உனது அக்காவின் உடம்பில் இருக்கும் தீய சக்தியை நீ அறிந்து கொண்டாயா அதை விரட்ட வேண்டுமென்றால் அவர் கூறியது போல் நையாண்டி மேலக்காரன் ஒன்றை நீங்கள் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக செல்லுங்கள் கண்டிப்பா ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நான் கூட்டிட்டு வரேன் நையாண்டி மூலக்காரனா வடிவான நையாண்டி மூலக்காரனா கூடி கண்டிப்பா அக்காக்கு பொருத்தமான நையாண்டி மூலக்காரனா கூட்டி கொண்டு வரேன் ஐயா அக்கா உங்களோட இருக்கட்டும் நான் போய் கூட்டிட்டு வரேன் ஐயா ஏன் என்னோட ஓடிட்டு போற திரும்ப வந்துச்சேன்டா எனக்கு ரோட்ல பயமா இருக்கு வா பாக்க இல்லை பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் நீங்க சென்று வாருங்க நான் ஓகே வெத்தில பாக்கு சுண்ணாம்பு ஓ ரெண்டு ஒன்று ஈ ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று ஓம் காளி மகா காளி ஐயா ஓ நீங்களாம் அந்த மேல மடிக்கிற நையாண்டி ஓம் ஐயா என்னடா இப்படி நான் ஒரு மந்திரவாதிகிட்ட போனான் அப்போ உங்களோட பேரை சொல்லி விட்டேன் இப்படி பேய் ஓட்டுறக்கு இப்படி ஒரு ஓ பேய் ஓட்டுறக்கு உங்களை வந்து கூட்டி கொண்டு வரட்டாம் நீங்க இருக்க என்னோட அந்த இடத்துக்கு வருவீங்களோ ஐயா ஓ வருவோம் எனக்கும் அந்த காசு கொஞ்சம் பெறும் தெரியும் தானே ஓ அது தெரியும் தானே ஐயா அது பிரச்சனை இல்லை எவ்வளோ காசு என்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஐயா அந்த மூலம் எல்லாம் வச்சிருக்கீங்களா அடிக்கிறதா இருக்கம்மா நான் இப்போ இந்த தொழிலே அது ஆனா இப்படி தான் அதில் இருந்துட்டு போவோம் யார் வந்து கேட்குறீங்க அப்படி போகிறது வர்றது வழக்கம் எனக்கு சரி ஐயா என்னண்டா காலங்கள்ல நடந்தது இப்ப எனக்கு இந்த தொழில் வாரணும் குறவு பரவாயில்ல ஐயா என் அக்கா பே போச்சுடா காணும் ஐயா நீங்க வாங்கணும் அதுக்கேற்ற மாதிரி கவனிக்கிறேன் உங்களை என்ன ஐயா சரி வாங்க வாங்க பேசியல் போட போனா ஐயா நீங்கள் ஆரம்பியுங்கள் உங்களுடைய வேலையை ஐயா நிப்பாட்டுங்கள் நிப்பாட்டுங்கள் இவரை என்னத்துக்கு கூட்டி கொண்டு வந்த நீங்கள் பேய் ஓட்டுவதற்கா இல்லாட்டி இசை கச்சேரிக்கா அவரே கேளுங்க எனக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது கூத்து கூத்து நிறைய செய்கிறீர்கள் போல இருக்கிறது செய்ய போறது இவர் அவ ஏதோ ஊத்தமடா காளி என்று சொன்னா எனக்கு காளி காளி அவர்களுடைய கடைசி ஆசை உடுக்கில் தான் செல்ல வேண்டும் என்று நீங்கள் கூப்பிட வேணும் வழியில் கூப்பிட வேண்டும் கூப்பிட வேணும் அம்மா கல்லோதான் உண்மை தாயாரே காளி
சொல்ல விரும்புகிறாய்? உனது மனதிற்கு பிடித்தது நிறைவேறிவிட்டது. இனியாவது இந்த கட்டையை விட்டு வெளியே செல். போகமாட்டேன். ஏன் சொல்? என்ன சொல்லுகிறாய்? ஏன் போக மாட்டேன் என்று மறுக்கிறாய்? பாட்டு பிழை. அப்போ உனக்கு என்ன பாட்டு தேவை? நான் போகிறேன் போகிறேன். என்னால் இயலாது, என்னால் முடியாது. அதை நீ முதலில் செய். நான் போறேன், போய் விடுகிறேன். நீ போய்வதாக நம்ப முடியவில்லை. சத்தியம் செய். போய் விடுகிறேன். சத்தியத்தை முதலில் செய். நீ ஏன் அவரின் தம்பி மேல் சத்தியம் பண்ணுகிறீர்கள்? நீங்கள் உங்களது மேலே சத்தியம் செய்யுங்கள். என் மேலே நான் சத்தியம் பண்ணுகிறேன். இவளுக்கு தேவையில்லை, நான் போய்விடுகிறேன். இவள் எனக்கு தேவையில்லை. ஆத்மா, அதாவது வந்து தீய ஆத்மா ஒத்துக்கொண்டு விட்டது. நான் போறேன்ண்டு அதால் நாங்கள் இழுத்துட்டு போய், அதாவது வந்து இவரை இழுத்துட்டு போய் ஒரு ஆணி வச்சு ஒரு மரத்தில் அரைந்து விடுவோம். இதால் நாங்கள் உண்டை அடிப்போம். வாருங்கள்.
மழை பெய்கிறது குளரா குளரா அடிங்க ஆணியால் இவரின் தலையில் விருக்கிவிட்டால் அந்த பாட்டில் எல்லாமே போய்விடும். கொஞ்சம் சாயங்கள் பின்னுக்கு. ஓகே, நல்லபடியாக வழி அனுப்பி வைத்து விட்டோம். தள்ளி விடுது பழனிக்கு.